இவரது கணவரான பாலசுப்பிரமணியனும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் சிவகாமி சுந்தரி தனியாக வசித்து வந்துள்ளார் கடந்த பதினான்காம் தேதி வீட்டுக்கு அருகே உள்ள கரும்பு தோட்டத்தில் பலாமரத்தின் அடியில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவருக்கு அருகே மது பாட்டில்களும் அட்டை பெட்டி சீட்டுகளும் படுக்கையாக விரிக்கப்பட்ட நிலையில் கிடந்தன சிவகாமி சுந்தரி மர்மமான முறையில் கொலை செய்துள்ளார் என்பதை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக் கோரி அவ்வூர் அவ்வூர் மக்கள் சாலை முறையில் செய்தனர் புள்ளஞ்சாவாடி போலீசார் தீவிர விசாரணை செய்து இருபத்தாறு வயதான வடக்குத்து கிராமத்தைச் சேர்ந்த சம்பத் என்கிற ஜெயக ஜெகதீசன் என்ற வாலிபரை கைது செய்தனர் ஜெகதீசன் அளித்த வாக்குமூலத்தில் நான் வீடுகளுக்கு சுற்றிலும் பாதுகாப்புக்காக மூங்கில் வேலி அமைத்து தரும் வேலை செய்து வருகிறேன் அதன் காரணமாக சிவகாமி சுந்தரி வீட்டுக்கும் வேலி அமைத்துக் கொடுத்தேன் அப்போது சிவகாமி சுந்தரி எனக்கு அறிமுகமானார் அடிக்கடி சந்தித்து பேசியதில் இருவருக்கும் கள்ள உறவில் ஈடுபட்டோம் இரவு நேரத்தில் அவரது வீட்டில் அருகே உள்ள கரும்பு தோட்டத்தில் பலாமரத்தின் கீழே இருவரும் சந்தித்து உல்லாசமாக இருப்போம் அந்த நிலையில் எனக்கு வீட்டில் பெண் பார்த்து திருமணம் ஏற்பாடும் செய்தனர் இந்த சம்மதமாக நான் சிவகாமி சுந்தரிடம் போன் மூலம் தகவல் சொன்னேன் அவர் என் மீது கோபமாக இருந்தார் அந்த கோபத்தை தணிப்பதற்காக தான் பதினான்காம் தேதி இரவு வழக்கமாக சந்திக்கும் கரும்பு தோட்டத்திற்கு வரச் சொன்னேன் அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்தபோது திருமண விஷயத்தை கூறினேன் அதற்கு அவர் என்னை விட்டுவிட்டு வேறு திருமணமா என்று கோபப்பட்டார் அதனால் அவரை தாக்கினேன் அதில் அவர் இறந்தும் போனார் இறந்து போனது அறிந்ததும் பயந்து போய் தலைமறைவாகி விட்டேன் ஆனால் என்னை போலீசார் செல்போன் செயல் செயல்பாடுகள் மூலம் என்னை தேடி கண்டுபிடித்து கைதும் செய்தனர் இவ்வாறு அவர் பரபரப்பான வாக்கு மூலம் அளித்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது